ஐஸ்கிரீம் மிஷின் பண்ண போகிறோம். இதுவா? இதுதான் ஐஸ்கிரீம் மிஷின். சிங்கப்பூர்லேருந்து வந்த எங்கள் மாமா எனக்காக வாங்கிட்டு வந்தார். இப்போ பாருங்கள் ஆண்டி, அதில் என்ன ஐஸ்கிரீம் காமிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அடேங்கப்பா, கோன் ஐஸ்கிரீம்லாம் வருது. பரவாயில்ல, எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் சுஜித்து. அட, இதில் இந்த சிப்பி ஐஸ்கிரீம்லாம் இருக்கா? இந்த சிப்பி ஐஸ்கிரீம் பற்றி உனக்கு தெரியுமாடா சுஜித்து? அந்த காலத்தில் டே சுஜித்து, என்னடா மிஷின் இது? வீட்டு வாசலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா? எப்போ எடுத்துகிட்டு வந்த? இதுவா? இதுதான் ஐஸ்கிரீம் மிஷின். சிங்கப்பூர்லேருந்து வந்த எங்கள் மாமா எனக்காக வாங்கிட்டு வந்தார். ஒன்றும் இல்லை, இங்கே டிஸ்பிளேயில் ஐஸ்கிரீம்லாம் காமிக்கும். நமக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு செலக்ட் பண்ணோமோ அது கீழே வந்து விழும். எப்படி? சூப்பரா? ஓ மை காட், ரியலாவா சொல்ற? இதிலிருந்து ஐஸ்கிரீம் வருமா? ஏன் ஏதோ கதை விடுறாண்டி, இதிலிருந்து எப்படி ஐஸ்கிரீம் வரும்? என்ன அஸ்வினி, நம்ப மாட்டேன். நானா சும்மா சொல்றேன்? நிஜமா வரும். டேய் சுஜித்து, அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். சரி ஓகே லக்கி, இப்போ டிஸ்பிளேல ஐஸ்கிரீம்லாம் காமிக்க போகுது. உனக்கு எது வேணும் செலக்ட் பண்ணனா? ஏய் என்னடா, நீ சொன்ன மாதிரியே டிஸ்பிளேல வந்துருச்சு. ஐயோ, என்ன செலக்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஆ, எனக்கு பைட்ஸ் வேணும். பைட்ஸ் பைட்ஸ். லக்கி, நீ கேட்ட பைட்ஸ் இப்போ 3 செகண்ட்ல வரப்போகுது. 1, 2, 3. ஏய் பைட்ஸ் நிஜமாலுமே வந்துருச்சு. நான் கூட வராதுன்னு நினைச்சேன். சூப்பர்டா சுஜித்தே. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் சிங்கப்பூர் மாமா கொடுத்த மிஷின் கண்டிப்பாக ஒர்க்காக வந்துட்டு. ஏய் சூப்பர்டா சுஜித்து, அடுத்தது நான் தான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து என்ன ஐஸ்கிரீம் வேணும்னா, ஆ எனக்கு சாக்கோ பார் வேணும். சாக்கோ பார், சாக்கோ பார். 1, 2. ஏய் நான் கேட்ட மாதிரி சாக்கோ பார் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட டன். நான் தான் செலக்ட் பண்ண போகிறேன். நடுவில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி ஓகே, நான் அதே செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த காட்டன் கேண்டி ஷேக் தான் வேணும். 1, 2, 3. நீ கேட்ட காட்டன் கேண்டி ஷேக் இதோ உனக்காக. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்போம். என்ன ப்ளூ கலரில் வருது? சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. ஏ பசங்களா, என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? லீவ் விட்டாலும் விட்டாங்க, சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறீங்களே எல்லாரும். ஏய் சுஜித்த, என்னடா மிஷின் இது? இதுதான் ஐஸ்கிரீம் மிஷின் ஆண்டி. சிங்கப்பூர்லேருந்து எங்கள் மாமா எனக்காக வாங்கிட்டு வந்தார். நமக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ அதில் கிடைக்கும். என்னடா சுஜித்து சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியலையே. எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். கோன் ஐஸ்கிரீம் கிடைக்குமா இதில்? டிஸ்பிளேவை பாருங்கள் ஆண்டி, அதில் என்ன ஐஸ்கிரீம் காமிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அப்படிங்கப்பா, கோன் ஐஸ்கிரீம்லாம் வருது. பரவாயில்ல, எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் சுஜித்து. நீங்கள் கேட்ட கோன் ஐஸ் இப்போ வரப்போகுது. 1, 2, 3. அட, நிஜமாலுமே கோன் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. நான் கூட நீ சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன் சுஜித்து. பரவாயில்லையே. என்னடா சுஜித்து, லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு போலையே. ஆனாலும் பரவாயில்லடா, டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குது. அம்மா அம்மா, அந்த லாஸ்ட் பைட்ஸ் மட்டும் எனக்கு தாங்கம்மா. உனக்கு இல்லாததா லக்கி? இந்தா எடுத்துக்கோ. ஐ ஜாலி ஜாலி. டேய் சுஜித்து, இதுலேருந்து ஐஸ்கிரீம் வந்துகிட்டே இருக்கே, காலியானா என்ன பண்ணுவேன்? காலி ஆனதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூர் மாமா கால் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் ரெடி பண்ணி தராராம். இருங்க, ஆளாளுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணுமோ வாங்கி சாப்பிட்டீங்களே, என்ன யாராச்சும் ஒருத்தர் கேட்டிங்களா சுஜித்தே நீ என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னு? ஆ, நானே கேட்டுக்கிறேன், போங்கடா. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றது? ஆ, ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு அதான் வேணும். அடாடா, நம்ம கேட்ட டிஃப்ரெண்ட்டாக அந்த ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. சூப்பராக இருக்கே, இதான்டா ஐஸ்கிரீமு. ஏய் ஸ்வேதா, இங்கே தான் இருக்கியா? அடா பசங்களா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்னை விட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அங்கிள், இதுதான் ஐஸ்கிரீம் மிஷின். சுஜித்தோட சிங்கப்பூர் மாமா வாங்கிட்டு வந்தாரா வெங்கட்? அடேங்கப்பா, பரவாயில்லையே, இந்த மிஷின்லேருந்து ஐஸ்கிரீம் வருமா? அடிக்கிற வெயிலில் ஐஸ்கிரீம் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ஆனால் எப்படி இந்த ஐஸ்கிரீம் வர வைக்கிறது? ஈஸி தான் அங்கிள், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு தான். டிஸ்பிளேயில் காமிக்கும். உங்களுக்கு அதில் என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு அதை கேட்டிங்கன்னா இங்கே வந்து விழும் அந்த ஐஸ்கிரீம். ஜாலியாக எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கப்பா, ஜாலியாக இருக்கும். சரி, எல்லாரும் சொல்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு. சரி, என்னென்ன ஐஸ்கிரீம் காமிக்குது? அட, இதில் இந்த சிப்பி ஐஸ்கிரீம்லாம் இருக்கா? இந்த சிப்பி ஐஸ்கிரீம் பற்றி உங்களுக்கு தெரியுமாடா சொல்லிட்டு? அந்த காலத்தில் இந்த 2 ரூபாய் சிப்பி ஐஸை வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அது எங்களுக்கு தான் தெரியும். எப்படியாச்சும் அந்த 2 ரூபாய் உக்சார் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இப்போ பாரு, இந்த ஐஸ்கிரீம் மிஷினில் அது அசால்ட்டாக வந்து விட போகுது. நினச்சாலே குதூகலமாக இருக்குது. வருதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அங்கிள், அதெல்லாம் கண்டிப்பாக வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்கள், 1, 2, 3. பரவாயில்லையடா சுஜித்து, சும்மா சொல்கிறேன்னு பார்த்தா நிஜமாலே சிப்பி ஐஸ்கிரீம் வந்துருச்சு. வேறு லெவல்ரா அந்த மிஷினை. என்னங்க பசங்களா, நீங்களும் சாப்பிடுங்க ஐஸ்கிரீம். நான் மட்டும் சாப்பிட்டா பார்த்தா சாப்பிட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அங்கிள்.
ஆமாம், அப்புறம் சுஜித்து உங்கள் சிங்கப்பூர் மாமா கிட்டே கேளா, இந்த ஐஸ்கிரீம் மிஷின் மாதிரி அன்லிமிட்டட் சிக்கன் ரைஸு அன்லிமிட்டட் பிரியாணி மிஷின்லாம் இருக்கான்ட்டு. அங்கிள், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தான் ஆசைப்பட்றீங்க, இருந்தாலும் இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, நான் வேணால் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.